திரைப்படத்தினுடைய கதாநாயகி அதிதி பாலன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அருவி என்ற ஒரு படைப்பு, உன்னத படைப்பு, தமிழ்நாட்டை அல்ல உலகத்தையே உலுக்கிய ஒரு உன்னதமான ஒரு படைப்பு. அதிதி பாலன ஒரு நல்ல கைத்தட்டல் தந்த மேடைக்கு வருக வருக வரவேற்கிறோம். வணக்கம் அதிதி. கருமேகங்கள் கலைகின்றன திரைப்படத்துல அழகான ஒரு அருவியா ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்கீங்க. இந்த படத்துல நடிச்சதனுடைய அனுபவம் பத்தி சொல்லுங்களேன். எல்லாருக்கும் வணக்கம். அனுபவம்னா எவ்வளவோ லெஜெண்டரி டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்றதே ஒரு ஒரு ஃபுல்லா பாரதிராஜா சாரோட தான். ஸோ எனக்கு இது வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா பாரதிராஜா சார் நடிக்கும் போது, அவரோட கூட நடிக்கும் போது, அவர் ஒரு டைரக்டரா, அவரை டைரக்டர் பட் ஆக்ட் பண்ணும்போது அதுல என்னெல்லாம் நுவான்சஸ் கொண்டு வராரு, அதெல்லாம் பாக்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப என்லைட்னிங்கா இருந்துச்சு. நீங்க வந்து அருவி அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படத்தை கொடுத்திருந்தீங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சூஸியா இந்த கதைகள் தான் நடிப்பேன் அப்படின்னு ரொம்ப சூஸியா நீங்க இருந்ததை எங்களால பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்படி வந்து இந்த படத்தை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ எந்த விஷயம் வந்து இது உங்களை நடிக்க வச்சது? ஆக்சுவலி இந்த தங்கர் பச்சன் சாரோட படங்கள் நானும் எனக்கும் அழகி வந்து ரொம்ப பிடிச்ச படம். ஸோ அவரோட படத்துல ஒரு சென்சிபிலிட்டி இருக்கும், ஒரு ஹியூமன் இமோஷன்ஸ் நல்லா அதை கன்வே பண்ணுவாரு அது. ஸோ ஃபஸ்ட்டு கதை சொல்லி நான் வந்து இது நான் பண்ணுமா அப்படின்னு யோசிச்சப்ப சார் வந்து என்னை நல்லா பேசி அவரோட ஆஃபீஸில் போய் பேசினேன். ஸோ அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதத்துலேயே எனக்கு வந்து அவரோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்ட்டு இருந்துச்சு. அப்படி வந்து சேர்ந்தது தான். சூப்பர். இவ்வளவு நட்சத்திர பட்டாளத்தோட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. அவங்க சீனியர், சூப்பர் சீனியர்ஸ், அவங்க நடிக்கும் போது எதுவும் குறிப்பிட்டு உங்களை ஒரு வாழ்த்தோ இல்ல ஒரு மெமரபிளான ஏதாவது விஷயம்? பின்னிட்டேங்க. அது மாதிரி டெலிகனேஷன் சார் சொன்னார்ல, அந்த மாதிரி அந்த வார்த்தையை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவாரு. எங்களுக்கே வந்து இது உண்மையாவே நாங்க பண்ணோமா எனக்கு தெரியலையே, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் சார் தான் ஐ திங்க் ஜாஸ்தி என்னை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணது. அண்ட் நான் ஷூட் பண்ண போறதுக்கு முன்னாடி எனக்கு பயமா இருந்துச்சு. எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் வந்து திட்டுவாரோ, கொஞ்சம் ஓல்ட் டைரக்டர், ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் பயமா இருந்துச்சு. பட் அவர் சுத்தமாவே திட்டல, ரொம்ப நிதானமா பொறுமையா சொல்லி கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பெரிய பெரிய டைலாக்ஸ், 9 pages டைலாக்ஸ் சொல்றோம், 3 தடவை ஒரே பாயிண்ட் வர மாதிரி இருக்கே, ஆனா அதோட இம்பார்ட்டன்ஸ், அந்த லைனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவர் ரொம்ப அழகா சொல்லி கொடுப்பாரு ஷூட்டிங்ல. இந்த திரைப்படத்துல நீங்க நிறைய டயலாக்ஸ் பேசிருப்பீங்க. சோ அதுல உங்களுக்கே ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு வசனம், அதே மாடுலேஷன்ல, ஞாபகம் இல்லை இப்போ எனக்கு அது. இல்ல தங்கர் பச்சன் சார் கிட்ட நாங்க ஒரு வாட்டி பேசிக்கிறோம், இல்ல கதை ஏதாவது ஆயிடும் லீக் ஆயிடும் நினைக்கிறேன். சொல்ல சார் எல்லை கடந்த வியப்பு சார்க்கு தான் இதெல்லாம் கரெக்டா, வார்த்தைகள் யாருக்கு என்ன கொடுக்கணும் அதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சார். நீங்க ரொம்ப தேங்க்ஸ் சார். இது நான் எப்பவுமே ஞாபகம் வச்சுப்பேன். உங்க கூட ஒர்க் பண்ணதும் நான் வந்து என் லைஃப் ஃபுல்லா நான் ஞாபகம் வச்சுப்பேன் சார். தேங்க்யூ அதிதி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.